அத்தியாயம் 2. ஊழியத்தின் நாட்கள். ஏசு கப்பர்நகூமில் மீன்பிடிப்பவனின் வீட்டில் இருந்தபோது பேதுருவின் மாமி ஜுரமாயிருந்தாள். அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து இரட்சகருக்கும் அவருடைய சீடருக்கும் பணிவிடை செய்தாள். லூக்கா 4:38, மார்க் 1:30, மத்தேயு 8:15. இந்த செய்தி வேகமாக பரவியது. இந்த அற்புதம் ஓய்வு நாளில் செய்யப்பட்டிருந்தது. ரபிமார்களை குறித்த பயத்தினால் சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் வந்து சுகமடைய மக்கள் தைரியமற்றிருந்தனர். பின்னர் வீடுகளிலிருந்தும் கடைகள் சந்தை வழிகளிலிருந்தும் இயேசுவுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த தாழ்மையான இல்லத்தை பட்டணவாசிகள் நெருங்கினர். வியாதியஸ்தர் வண்டிகளிலும் கோல்களில் சாய்ந்தும் நண்பரின் உதவியோடும் இரட்சகரின் சமூகத்திற்கு பலவீனத்தோடு தள்ளாடி வந்தனர். நாளைய தினம் இந்த சுகமளிப்பவர் தங்கள் நடுவே இருப்பாரா என்பதை அறியாதிருந்ததால் ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாளை கப்பர்நகூம் இதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. வெற்றி கொண்டோரின் குரலாலும் விடுதலை பெற்றோரின் ஓசையாலும் ஆகாயம் நிரம்பியது. வேதனைப்பட்டிருந்த கடைசி நபர் விடுதலை பெறும் வரையிலும் இயேசு தமது பணியை நிறுத்தவில்லை. இரவு வெகுநேரம் கழித்துதான் திரள் கூட்டம் சென்றிருந்தது. பின்னர் சீமோனின் வீட்டில் அமைதி குடிகொண்டது. நீண்ட உற்சாகமான நாள் முடிந்து போக இயேசு இளைப்பாறச் சென்றார். ஆனாலும் பட்டணம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்த போதே இரட்சகர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35. அதிகாலையில் பேதுருவும் அவனுடைய தோழரும் இயேசுவிடம் வந்து கப்பர்நகூமின் மக்கள் ஏற்கனவே அவரை தேடிக்கொண்டிருப்பதாக கூறினர். நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக்கா 4:43 என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டனர். கப்பர்நகூமில் அப்போது நிலவிய உற்சாகத்தில் அவருடைய ஊழியத்தின் பொருள் மறைந்து போகும் ஆபத்து இருந்தது. அற்புதங்கள் நடப்பிக்கிறவராக அல்லது சரீர வியாதிகளை குணமாக்குகிறவராக மாத்திரம் தம்மிடம் கவனத்தை இழுப்பதில் இயேசு திருப்தி அடையவில்லை. இரட்சகராக அவர்களை தம்மிடம் இழுக்க அவர் வகை தேடிக்கொண்டிருந்தார். பூலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ராஜாவாக வந்திருக்கிறார் என்று அவரை நம்ப மக்கள் வாஞ்சையா இருந்தபோது அவர்கள் மனங்களை பூமியிலிருந்து ஆவிக்குரியதற்கு திருப்ப அவர் விரும்பினார். வெறுமனே உலக வெற்றி அவருடைய வேலையை தடை செய்யும். கவனமற்ற கூட்டத்தின் ஆச்சரியம் அவருடைய ஆவிகளின் மீது வேதனையை உண்டாக்கியது. அவருடைய வாழ்க்கையில் சுய வலியுறுத்துதல் கலந்திருக்கவில்லை. பதவிக்கும் செல்வத்துக்கும் தாளந்துகளுக்கும் உலகம் கொடுக்கிற மரியாதை மனுஷகுமாரனுக்கு அந்நியமாயிருந்தது. வணக்கத்தை பெறவோ அல்லது விசுவாசத்தை சம்பாதிக்கவோ மனிதர்கள் உபயோகிக்கும் எந்த வழியையும் இயேசு உபயோகிக்கவில்லை. அவருடைய பிறப்பிற்கு 100 வருடங்களுக்கு முன்பு அவரை குறித்து அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:2-3 என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. தங்களுடைய நுண்ணிய சடங்குகளாலும் ஆடம்பரமான ஆராதனை மற்றும் நற்கிரியைகளாலும் தங்கள் தனித்துவத்தை காண்பிக்க பரிசேயர் தேடியிருந்தனர். மதத்தை தங்கள் உரையாடலின் பொருளாக வைத்து தங்கள் வைராக்கியத்தை நிரூபித்திருந்தனர். எதிர்கூட்டங்களோடு நடந்த சொற்போர்கள் உரத்ததும் நீண்டதுமாக இருந்தது. வீதிகளில் சட்ட நிபுணர்களுடைய கோப வாதங்களின் குரல் கேட்கப்படுவது சாதாரணமாயிருந்தது. இவை அனைத்திற்கும் எதிரானதாக இயேசுவின் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையில் சத்தமான சொற்போர்களோ ஆடம்பர ஆராதனைகளோ அல்லது புகழை சம்பாதிக்கும் எந்த ஒரு செயலோ ஒருபோதும் காணப்படவில்லை. கிறிஸ்து தேவனில் மறைந்திருக்க தமது குமாரனின் குணத்தின் வழியாக தேவன் வெளிப்படுத்தப்பட்டார். இந்த வெளிப்பாட்டுக்கு மக்கள் மனங்கள் திருப்பப்பட வேண்டுமென்று இயேசு வாஞ்சித்தார். தமது மகிமையினால் உணர்வுகளை குருடாக்கும் விதமாக நீதியின் சூரியன் உலகத்தின் மேல் மிகுந்த சிறப்போடு வெளிப்படவில்லை. இயேசுவை குறித்து அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. ஓசியா 6:3 என்று எழுதியிருக்கிறது.
இருளை விரட்டி உலகை உயிரோட்டத்திற்கு எழுப்ப அமைதலோடும் மென்மையாகவும் காலை ஒளி பூமியின் மேல் பிரகாசிக்கிறது. அவ்விதமே நீதியின் சூரியனும் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு மல்கியா 4:2 எழும்பியது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஏசாயா 42:1. நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:5-7. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். வசனம் 16. சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும், கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. வசனம் 10:12. வானங்களே, கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஏசாயா 44:23. ஏரோதின் காவற்கிடங்கில் யோவான் ஸ்நானகன் ஏமாற்றத்தோடும் குழப்பத்தோடும் இரட்சகரின் ஊழியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அவன் இயேசுவிடம், வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? மத்தேயு 11:3 என்ற செய்தியோடு தனது சீடர்கள் இருவரை அனுப்பினான். சீடரின் கேள்விக்கு இரட்சகர் உடனடியாக பதில் அளிக்கவில்லை. அவருடைய மௌனத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்களாக அவர்கள் நின்றபோது துன்பப்பட்டிருந்தவர்கள் அவரிடம் வந்து கொண்டிருந்தனர். செவிடான காதுகளை வல்லமையுள்ள சுகமளிப்பவரின் குரல் துளைத்து சென்றது. ஒரு வார்த்தை, அவரது கரத்தின் ஒரு தொடுதல் பகலின் ஒளியையும் இயற்கை காட்சிகளையும் நண்பர்கள் முகத்தையும் தங்களை விடுவித்தவரின் முகத்தையும் காண குருடாயிருந்த கண்களை திறந்தது. மறித்து கொண்டிருந்தவர்களின் காதுகளை அவருடைய சத்தம் சென்றடைய அவர்கள் ஆரோக்கியத்திலும் பலத்திலும் எழும்பினர். பிசாசு பிடித்து முடமாகி இருந்தவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது பைத்தியம் அவர்களை விட்டு நீங்க அவர்கள் அவரை தொழுது கொண்டனர். ரபிமார்களால் தீட்டானவர்கள் என்று தடை பண்ணப்பட்டிருந்த ஏழை குடியானவர்களும் வேலையாட்களும் அவரை சூழ்ந்தனர். அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை குறித்த வார்த்தைகளை பேசினார். இவ்விதம் நாள் கடந்து செல்ல யோவானின் சீடர்கள் இவைகளை எல்லாம் கண்டும் கேட்டும் இருந்தனர். முடிவாக இயேசு அவர்களை தம்மிடம் அழைத்து, என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வசனம் 6 என்று கூறி, தாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் யோவானிடம் சொல்லும்படி அனுப்பினார். சீடர்கள் செய்தியை எடுத்துச் சென்றனர். அது போதுமானதாய் இருந்தது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஏசாயா 61:1-2 என்கிற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை யோவான் நினைவுக்கு கொண்டு வந்தான். நாசரேத்தின் இயேசுதான் வாக்கு பண்ணப்பட்ட ஒருவர். அவருடைய தெய்வீகத்தின் சான்று வேதனைப்பட்ட மனுக்குலத்தின் தேவைகளுக்கு அவர் செய்த ஊழியத்தில் காணப்பட்டது.
நம்முடைய கீழான நிலைக்கு இறங்கி வந்ததில் அவருடைய மகிமை காணப்பட்டது. கிறிஸ்துவின் வேலைகள் அவரை மேசியா என்று மாத்திரம் அல்ல, கூடவே எந்தவிதமாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் காட்டியது. வனாந்திரத்தில் எலியாவுக்கு வந்த அதே சத்தியம் யோவானுக்கும் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்னர் அமர்ந்த மெல்லிய குரலில் தேவன் எலியாவோடு பேசினார். 1 Kings 19:11-12. இவ்விதமே இயேசு தமது ஊழியத்தை செய்ய வேண்டும். சிங்காசனங்களை கவிழ்த்து ராஜ்யங்களை தள்ளி அல்ல, ஆடம்பரத்தோடும் வெளிப்பிரகாரமான காட்சிகளோடும் அல்ல, தர்த்தியாகமும் இரக்கமும் கொண்ட வாழ்க்கையின் வழியாக மனிதரின் இருதயங்களில் பேசுவதன் மூலம் இயேசு தமது ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பிரகாரமான காட்சியோடு வருவதல்ல, அது அவருடைய வார்த்தையின் மென்மையான ஏவுதல் வழியாகவும் அவருடைய ஆவியின் உள்ளார்ந்த கிரியையின் வழியாகவும் ஆத்மாவின் ஜீவனானவரோடு அது வைக்கும் தோழமையின் வழியாகவும் வருகிறது. அவருடைய வல்லமையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு கிறிஸ்துவனுடைய குணத்தின் பரிபூரணத்திற்கு கொண்டுவரப்படுகிற மனித இயல்பில் காணப்படுகிறது. கிறிஸ்துவின் பின்னடியார்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும், ஆனால் பிரகாசிக்க முயற்சிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைக்கவில்லை. உயர்ந்த நன்மைகளை காட்டும்படியாக எடுக்கிற சுய திருப்தியுள்ள முயற்சிகளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரலோகத்தின் கொள்கைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். பின்னர் உலகத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ளும்போது தங்களில் இருக்கும் ஒளியை வெளிக்காட்டுவார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் காண்பிக்கும் உறுதியான நேர்மையே அவர்கள் ஒளி வீசுவதற்கான வழி. தேவனுடைய ஊழியத்தை முன் கொண்டு செல்ல செல்வமோ அல்லது உயர்ந்த பதவியோ, விலையுயர்ந்த சாதனங்களோ, கட்டிடக்கலைகளோ அல்லது பொருட்களோ அவசியமல்ல. மனிதனுடைய புகழை சம்பாதித்து மாயைக்கு நடத்துகிற சாதனைகளும் அவசியமல்ல. உலக காட்சிகள் எவ்வளவுதான் கவர்ச்சியாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் எவ்வளவும் மதிப்பில்லாதவையே. காணக்கூடிய அழிந்து போகிறவைகளுக்கு மேலாக காணக்கூடாத நித்தியமானதை அவர் மதிக்கிறார். பின் சொல்லப்பட்டதை வெளிக்காட்டும் போதுதான் முன் சொல்லப்பட்டது மதிப்புக்குள்ளாகிறது. ஆத்மாவில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் கனியாகிய குணத்தின் அழகோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த கலை பொருட்களிலும் எந்த அழகும் இல்லை. தேவன் தமது குமாரனை நம்முடைய உலகத்திற்கு கொடுத்தபோது மனிதருக்கு அழியக்கூடாத செல்வங்களை அளித்தார். இதோடு ஒப்பிடும்போது உலகம் துவங்கினதிலிருந்து மனிதன் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை பொக்கிஷங்களும் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து பூமிக்கு வந்து அநாதி அன்பை சுமந்தவராக மனுபுத்திரர் முன் நின்றார். இதுதான் அவரோடு கொள்ளும் தொடர்பினால் நாம் பெற்று நிலைநாட்டி மற்றவரோடு பகிர வேண்டிய பொக்கிஷம். ஊழியக்காரனுடைய அர்ப்பணிக்கும் ஈடுபாட்டிற்கு ஏற்ப தேவனுடைய ஊழியத்தில் மனித முயற்சிகள் ஆற்றலுடையதாயிருக்கும். வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துவனுடைய கிருபையின் வல்லமையை வெளிக்காட்டுவதினால் இது நடைபெறுகிறது. தேவன் தமது முத்திரையை நம்மீது வைத்திருப்பதாலும் அவர் தமது அன்பின் குணத்தை நம்மில் வெளிப்படுத்துவதாலும் நாம் உலகத்திலிருந்து வேறுபட்டிருக்க வேண்டும். நம்முடைய மீட்பர் தமது நீதியினால் நம்மை மூடுகிறார். தமது சேவைக்கு ஆண்களையும் பெண்களையும் தெரிந்தெடுக்கும் போது அவர்கள் உலக செல்வம் பெற்றிருக்கிறார்களா, படித்திருக்கிறார்களா அல்லது சொல் வன்மை கொண்டவர்களா என்று அவர் கேட்பதில்லை. என்னுடைய வழிகளை நான் அவர்களுக்கு கற்றுத்தரும் விதமான தாழ்மையில் அவர்கள் நடக்கிறார்களா, நான் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுடைய உதடுகளில் வைக்க முடியுமா, என்னை அவர்கள் எடுத்து காட்டுவார்களா என்று தான் கேட்கிறார். தமது ஆவியை ஆத்தும ஆலயத்திற்குள் அவரால் எவ்வளவு வைக்க முடிகிறதோ அந்த அளவுதான் தேவனால் ஒவ்வொரு நபரையும் உபயோகிக்க முடியும். அவர் ஏற்றுக்கொள்கிற வேலை அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற வேலையே. அவருடைய நித்திய கொள்கைகளின் மாற்ற முடியாத குணங்களை அவருடைய பின்னடியார்கள் உலகத்திற்கான தங்களுடைய நற்சான்றுகளாக வைத்திருக்க வேண்டும். அவர் தமது ஆடுகளை தமது புயத்தினால் கூட்டிச் சேர்ப்பார். பட்டண வீதிகளில் இயேசு ஊழியம் செய்த போது தாய்மார்கள் நோயுற்று மற்றும் மடிந்து கொண்டிருந்த தங்கள் சிறு குழந்தைகளை தங்கள் கரங்களில் ஏந்தி அவருடைய கவனத்திற்குள் வரும்படி கூட்டத்தை நெருக்கினர். வெளிரிப்போய் களைப்படைந்து ஏறக்குறைய நம்பிக்கை இழந்திருந்தும்
பிடிவாதமான தீர்மானத்தோடு இருக்கிற இந்த தாய்மார்களை பாருங்கள். தங்கள் துன்ப பாரங்களை சுமந்தவர்களாக அவர்கள் இரட்சகரை தேடினர். மோதிக்கொண்டிருந்த கூட்டத்தினால் அவர்கள் பின்தள்ளப்பட, அவர்கள் அருகே வரும் வரையிலும் கிறிஸ்து ஒவ்வொரு அடியாக அவர்களை நோக்கி சென்றார். அவர்கள் இருதயங்களில் நம்பிக்கை துளிர்க்கிறது. அவரது கவனத்தை பெற்றதினால் ஆனந்த கண்ணீர் வர, அவ்வளவு பரிதாபத்தையும் அன்பையும் வெளிக்காட்டின அவருடைய கண்களை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவரை பார்த்து அவளுடைய நம்பிக்கையை தூண்டி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்க, அவள், ஆண்டவரே, நீர் என் குழந்தையை குணப்படுத்துவீரானால் என்று தனது மாபெரும் தேவையை அழுகையோடு சொல்கிறாள். கிறிஸ்து அந்த சிறு பிள்ளையை அவளுடைய கரங்களிலிருந்து எடுக்க, அவருடைய தொடுதலினால் வியாதி ஓடிப்போனது. மரணத்தின் அச்சம் அகன்றது. நரம்புகளில் ஜீவனளிக்கும் வல்லமை பாய்கிறது. தசைகள் பெலனடைகின்றன. ஆறுதலும் சமாதானமுமான வார்த்தைகள் தாயிடம் பேசப்படுகிறது. பின்னர் அதே அவசரத்தோடு மற்றொருவர் அவர் முன் வர, மீண்டும் கிறிஸ்து ஜீவனளிக்கும் வல்லமையை உபயோகிக்கிறார். அற்புதம் செய்கிறவருக்கு அனைவரும் மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மேன்மையான காரியங்களில் நாம் அதிகம் திளைக்கிறோம். அவர் நிறைவேற்றிய ஆச்சரியமானவைகளையும் அவர் நடப்பித்த அற்புதங்களையும் குறித்து பேசுகிறோம். ஆனால் மிகச் சிறியதென்று கருதப்பட்டவைகளுக்கும் அவர் கொடுத்த கவனமே அவருடைய மேன்மைக்கு அதிக ஆதாரத்தை கொடுக்கிறது. ரபிமார்கள் தங்கள் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கும்படி பிள்ளைகளை அவர்களிடம் கொண்டு வருவது யூதருக்கிடையே வழக்கமாயிருந்தது. ஆனால் இரட்சகரின் வேலை மிக முக்கியமானது என்றும், அது இவ்விதம் தடை செய்யப்படக்கூடாது என்றும் சீடர்கள் நினைத்தனர். தங்களது சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தாய்மார்கள் விருப்பத்தோடு வந்தபோது சீடர்கள் அவர்களை விருப்பமின்றி பார்த்தனர். இயேசுவை சந்திப்பதினால் நன்மை பெறும் அளவு இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் அல்ல. அவர்களது சமூகத்தினால் அவர் வெறுப்படைவார் என்று முடிவு செய்தனர். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கேற்ப தங்கள் பிள்ளைகளை நடத்த தேடியிருந்த இந்த தாய்மார்களின் கவலையையும் பாரத்தையும் இரட்சகர் புரிந்திருந்தார். அவர்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டிருந்தார். அவர் தாமே அவர்களை தமது சமூகத்திற்கு இழுத்திருந்தார். ஒரு தாய் இயேசுவை கண்டுகொள்ளும்படி தனது குழந்தையோடு வீட்டை விட்டு வந்திருந்தாள். வரும் வழியில் தனது நோக்கத்தை அயலகத்தாளிடம் சொல்ல, இயேசு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவளும் விரும்பினாள். இவ்விதமாக அநேக தாய்மார்கள் இங்கே தங்கள் சிறு குழந்தைகளோடு வந்திருந்தனர். குழந்தைகளில் சிலர் குழந்தை பருவத்தை தாண்டி இளமை பருவத்தை அடைந்திருந்தனர். தாய்மார்கள் தங்கள் விருப்பத்தை சொன்னபோது அவர்களுடைய பயம் கலந்த விண்ணப்பத்தை இயேசு அனுதாபத்தோடு கேட்டார். ஆனால் சீடர்கள் அவர்களை எவ்விதம் நடத்துவார்கள் என்பதை காண அவர் காத்திருந்தார். சீடர்கள் அவருக்கு நன்மை செய்வதாக நினைத்து தாய்மார்களை கடிந்து கொண்டு திருப்பி அனுப்பின போது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, Mark 10:14 என்று சொல்லி அவர்களுடைய தவறை அவர்களுக்கு காண்பித்தார். குழந்தைகளை தமது புயங்களில் எடுத்து தமது கரங்களை அவர்கள் மீது வைத்து அவர்கள் விரும்பி வந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாய்மார்கள் ஆறுதல் அடைந்தனர். கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் பலமடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். தங்கள் குழந்தைகளுக்காக நம்பிக்கையோடு உழைக்கும்படி தங்கள் பாரங்களை மன மகிழ்ச்சியோடு சுமக்க உற்சாகப்படுத்தப்பட்டனர். அந்த சிறு கூட்டத்தினரின் பின் வாழ்க்கை நம்முன் திறக்கப்படக்கூடுமானால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் மனங்களுக்கு அந்த நாளின் காட்சியை மீண்டும் கொண்டு வந்து இரட்சகரின் அன்பான வார்த்தைகளை அவர்களுக்கு திரும்ப கூறுவதை நாம் காண்போம். பின்வந்த வருடங்களில் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருப்பவர்களுக்காக போடப்பட்டிருக்கும் பாதையை விட்டு விலகுவதிலிருந்து இந்த வார்த்தைகளை குறித்த நினைவுகள் எவ்விதம் பல வேளைகளில் அந்த பிள்ளைகளை காத்தது என்பதையும் நாம் காண்போம். மனிதர் நடுவே நடந்த போது இருந்த அதே இரக்கமுள்ள இரட்சகராகவே கிறிஸ்து இன்றும் இருக்கிறார். யூதேயாவில் சிறு பிள்ளைகளை தமது கரங்களில் சேர்த்து கொண்ட போது எவ்விதம் தாய்மார்களுக்கு மெய்யாகவே உதவி செய்கிறவராக இருந்தாரோ அவ்விதமாகவே அவர் இன்றைக்கும் இருக்கிறார். வெகு நாட்களுக்கு முன் இருந்த அந்த பிள்ளைகளைப் போலவே நம் வீட்டின் பிள்ளைகளும் அவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு தாயின் இருதய பாரத்தையும் இயேசு அறிகிறார். வறுமையிலும் தனிமையிலும் போராடிய ஒரு தாயை பெற்றிருந்த அவர் ஒவ்வொரு தாயின் மீதும் அவளுடைய வேலைகளில் அனுதாபம் வைக்கிறார்.
கானானிய பெண்ணின் வேதனையான இருதயத்தை விடுவிக்கும்படி மிக நீண்ட பிரயாணம் செய்த அவர் இன்றைய தாய்மார்களுக்கும் அவ்விதமே செய்வார். நாயின் ஊர் விதவைக்கு அவளுடைய மகனை திரும்ப கொடுத்த அவர், சிலுவையில் தமது சொந்த வேதனையில் தமது சொந்த தாயை நினைத்து பார்த்த அவர் இன்றைக்கு தாய்மாரின் துக்கத்தினால் தொடப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு கவலையிலும் ஒவ்வொரு தேவையிலும் அவர் உதவி செய்வார். தாய்மார்கள் தங்கள் குழப்பங்களோடு இயேசுவிடம் வரட்டும். தங்கள் குழந்தைகளின் பராமரிப்பில் தங்களுக்கு வேண்டிய கிருபையை போதுமான அளவில் அவர்கள் கண்டடைவார்கள். இரட்சகரின் பாதத்தில் தங்கள் பாரங்களை வைக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் வாசல்கள் திறந்திருக்கின்றன. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10:14 என்று சொன்னவர் தம்மால் ஆசீர்வதிக்கப்படும்படி சிறு பிள்ளைகளை கொண்டு வர தாய்மார்களை இன்றும் அழைக்கிறார். தம்முடைய தொடர்புக்கு கொண்டு வரப்பட்ட குழந்தைகளில் தமது கிருபையின் சுதந்திரவாளிகளையும் தமது ராஜ்யத்தின் குடிமக்களான ஆண்களையும் பெண்களையும் இயேசு கண்டார். அவர்களுள் சிலர் தமது நிமித்தமாக இரத்த சாட்சிகளாக மறிக்க நேரிடும் என்பதையும் அவர் கண்டார். பெரியவர்களான உலக ஞானமும் கடின இருதயமும் கொண்டிருந்த அநேகரை காட்டிலும் இந்த பிள்ளைகள் தமக்கு செவி கொடுத்து தம்மை உலக மீட்பராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருப்பார்கள் என்று அவர் அறிந்தார். போதிக்கும் போது அவர்களுடைய தரத்திற்கு சமமாக அவர் இறங்கி வந்தார். பரலோகத்தின் மகத்துவமானவர் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்து தமது முக்கியமான பாடங்களை அவர்களுடைய குழந்தைத்தனமான புரிந்து கொள்ளுதலுக்கு எட்டும்படி எளிமைப்படுத்தினார். அவர்களுடைய இருதயங்களில் சத்தியத்தின் விதைகளை விதைத்தார். அது பின்வரும் நாட்களில் முளைத்து நித்திய ஜீவனுக்கென்று கனி கொடுக்கும். குழந்தைகளை தம்மிடம் வர தடை செய்யாதிருக்கும்படி இயேசு தமது சீடரிடம் கூறிய போது அனைத்து காலத்திலும் இருக்கிற பின்னடியாரிடமும் சபை அதிகாரிகள், ஊழியக்காரர்கள், உதவிக்காரர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களிடமும் பேசினார். இயேசு சிறு பிள்ளைகளை தம்மிடம் இழுத்து தடை செய்யாதிருப்பீர்களானால் அவர்கள் வருவார்கள் என்று பொருள்படும்படி சிறு பிள்ளைகள் என்னிடம் வர தடை பண்ணாதிருங்கள் என்கிறார். கிறிஸ்து போன்றில்லாத உங்கள் குணம் இயேசுவை தவறாக எடுத்துக்காட்ட அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய முரட்டுத்தனத்தினாலும் கடினத்தினாலும் சிறு பிள்ளைகளை அவரை விட்டு அப்புறம் வைக்காதீர்கள். நீங்கள் இருந்தால் பரலோகம் இனிமையான இடமாக இருக்காது என்று உணரக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். மதம் குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று பேசாதீர்கள். அல்லது குழந்தை பருவத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் எதிர்பார்க்கப்படவில்லை என்பது போல் செயல்படாதீர்கள். கிறிஸ்துவின் மார்க்கம் முகவாட்டமானதென்றும் இரட்சகரிடம் வரும்போது வாழ்க்கையை மகிழ்ச்சியுள்ளதாக்குகிற அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்றும் தவறான கருத்துக்களை கொடுக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் குழந்தைகளின் இருதயங்களை அசைக்கும் போது அவருடைய வேலையோடு ஒத்துழையுங்கள். இரட்சகர் அவர்களை அழைக்கிறார் என்றும் மலர்கிற புத்துணர்ச்சி கொண்ட இளமையில் அவருக்கு தங்களை கொடுப்பதை போன்று வேறு எதுவும் அவருக்கு அதிக மகிழ்ச்சியை தராது என்றும் அவர்களுக்கு போதியுங்கள். பெற்றோரின் பொறுப்பு. தமது இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கியிருக்கிற ஆத்துமாக்களை இரட்சகர் நித்திய உருக்கத்தோடு பார்க்கிறார். அவர்கள் அவருடைய அன்பினால் பெறப்பட்டவர்கள். சொல்லக்கூடாத ஏக்கத்தோடு அவர் அவர்களை பார்க்கிறார். அவருடைய இருதயம் நன்று பயிற்றுவிக்கப்பட்ட மிகவும் கவர்ச்சியாயிருக்கிற குழந்தைகளிடம் மாத்திரமல்ல, பிறப்பினாலும் புறக்கணிப்பினாலும் எதிர்மறையான குணங்களை பெற்றிருக்கிற குழந்தைகளிடமும் இழுக்கப்படுகிறது. தங்கள் குழந்தைகளில் இருக்கிற இந்த குணங்களுக்கு தாங்கள் எவ்வளவு அதிகம் பொறுப்பானவர்கள் என்பதை பல பெற்றோர்கள் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகள் இவ்விதம் வளர காரணமான அவர்கள் குழந்தைகள் தவறு செய்யும் போது அவர்களை கையாள வேண்டிய உருக்கமும் ஞானமும் இல்லாதிருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த குழந்தைகளை இரக்கத்தோடு பார்க்கிறார். அவர் காரணத்திலிருந்து விளைவுகளை ஆராய்கிறார். இப்படிப்பட்ட குறையுள்ள தவறு செய்கிறவர்களை இரட்சகரிடம் இழுத்து வரும் கிறிஸ்துவின் முகவர்களாக கிறிஸ்தவ ஊழியக்காரன் இருக்க முடியும். ஞானத்தாலும் சாமர்த்தியத்தாலும் அவர்களை தன் இருதயத்தோடு கட்டி அவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுவதற்கேதுவாக அவர்கள் குணங்கள் கிறிஸ்துவின் கிருபையினால் மாறுவதை அவன் காணலாம். 5 சிறிய வார்கோதுமை அப்பங்கள் திரளானோரை போஷிக்கிறது. கடற்கரை அருகே அவர் போதித்த போது மக்கள் கிறிஸ்துவின் அடிகளையும் சீடரின் அடிகளையும் நாள் முழுவதுமாக நெருக்கி தொடர்ந்திருந்தனர்.
தங்கள் ஆத்துமாக்களுக்கு கிலேயாத்தின் தைலத்தை போல் இருந்த மிக எளிமையும் தெளிவுமான அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை அவர்கள் கவனித்திருந்தனர். அவருடைய தெய்வீக கரம் வியாதியஸ்தருக்கு சுகத்தையும் மடிந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஜீவனையும் கொடுத்திருந்தது. அந்த நாள் அவர்களுக்கு பூமியின் மேல் பரலோகத்தைப் போல காணப்பட தாங்கள் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகிவிட்டதென்ற உணர்வில்லாதவர்களாக அவர்கள் இருந்தனர். சூரியன் மாலையில் மேற்கே மறைந்து கொண்டிருந்தது. எனினும் மக்கள் தரித்திருந்தனர். முடிவாக சீடர்கள் கிறிஸ்துவிடம் வந்து மக்களுடைய நன்மைக்காக அவர்களை அனுப்ப வேண்டும் என்றனர். அநேகர் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாது வெகு தூரத்திலிருந்து வந்திருந்தனர். சுற்றி இருந்த நகரங்களிலும் கிராமங்களிலும் அவர்களால் உணவை வாங்க முடியலாம். ஆனால் இயேசு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், மத்தேயு 14:16 என்று கூறினார். பின்னர் பிலிப்புவிடம் திரும்பி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? 6:5 என்று கேட்டார். பிலிப்பு கடலத்தனை தலைகளை பார்த்து இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு உணவு ஏற்பாடு செய்வது சாத்தியமில்லை என்று நினைத்தான். ஒவ்வொருவருக்கும் கொஞ்சமாக கொடுத்தாலும் 200 பணத்துக்கான அப்பங்களும் போதாது என்று கூறினான். அந்த கூட்டத்தில் எவ்வளவு உணவு இருக்கிறது என்று இயேசு வினவினார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? 9 என்று அந்திரேயா கூறினான். அவைகளை தம்மிடம் கொண்டு வர இயேசு கூறினார். பின்னர் மக்களை புல்லின் மேல் பந்தி அமர்த்த சீடரிடம் சொன்னார். அது முடிந்தபோது அவர் அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 14:19-20. தெய்வீக வல்லமையின் அற்புதத்தினால்தான் கிறிஸ்து திரளானவர்களை போஷித்தார். எனினும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உணவு எவ்வளவு தாழ்மையானதாக இருந்தது! கலிலேயாவின் மீன் பிடிக்கிறவர்களுடைய அன்றாட உணவாகிய மீன்களும் வார்கோதுமை அப்பங்களுமே. கிறிஸ்து அந்த மக்களுக்கு ஒரு செழிப்பான உணவை ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் வெறும் பசியை மாத்திரம் திருப்திப்படுத்த ஆயத்தம் பண்ணப்படுகிற உணவு அவர்கள் நன்மைக்கு எந்த பாடத்தையும் கொடுத்திருக்காது. இந்த அற்புதத்தின் வழியாக எளிமையின் பாடத்தை கற்றுக் கொடுக்க இயேசு கிறிஸ்து விரும்பினார். இன்றைக்கு மக்கள் தங்கள் பழக்கங்களில் எளிமையாயிருந்து ஆதாமும் ஏவாளும் ஆதியில் இருந்ததைப் போல இயற்கையின் சட்டங்களுக்கு இசைவாக வாழ்ந்தால் மனித குடும்பத்தின் தேவைக்கு ஏராளமான சேமிப்பு இருக்கும். ஆனாலும் சுயநலமும் ஆகாரத்தில் திளைப்பதும் பாவத்தையும் துயரத்தையும் கொண்டு வந்து ஒருபுறம் தேவைக்கு மிஞ்சினதையும் மறுபுறம் இல்லாமையையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆடம்பரத்தின் மேல் இருக்கும் ஆவலை திருப்திப்படுத்தி மக்களை தம்மிடம் கவர இயேசு நாடவில்லை. நீண்ட உற்சாகமான நாளுக்கு பின் இளைத்து பசியோடிருந்த அந்த பெரும் கூட்டத்திற்கு அந்த எளிய உணவு அவருடைய வல்லமைக்கும் வாழ்க்கையின் பொதுவான தேவைகளை குறித்த அவருடைய தயவான கவனத்திற்குமான அத்தாட்சியாக இருந்தது. இரட்சகர் தமது பின்னடியாருக்கு உலகத்தின் ஆடம்பரத்தை வாக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை வறுமையில் இருக்கக்கூடும், ஆனால் அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று அவருடைய வார்த்தை உறுதியளித்திருக்கிறது. அவர் உலக நன்மைகளை காட்டிலும் மேன்மையான அவருடைய சொந்த சமூகத்தின் ஆறுதலை வாக்கு கொடுத்திருக்கிறார். திரளானவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த பின்னர் ஏராளமான உணவு மீதியாயிருந்தது. இயேசு தமது சீடரிடம், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள், 6:12 என்று கூறினார். இந்த வார்த்தைகள் உணவை கூடைகளில் போடுவதை காட்டிலும் அதிக அர்த்தமுடையது. 2 விதமான பாடங்கள் இங்கே இருக்கின்றன. எதுவும் வீணாக்கப்படக்கூடாது. இவ்வுலக சந்தர்ப்பங்களை நாம் நழுவ விடக்கூடாது. மனிதனுக்கு நன்மை பயக்கும் எதையும் நாம் நெகிழக்கூடாது. பூமியில் பசியோடு இருப்போரின் தேவைகளை சந்திக்கும்படி அனைத்தும் சேர்க்கப்படட்டும். இதே விதமான கவனத்தோடு நம்முடைய ஆத்தும தேவையை திருப்திப்படுத்த பரலோக அப்பத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்க வேண்டும். தேவன் சொன்ன எதுவும் தொலைந்து போகக்கூடாது. நம்முடைய நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையையும் நாம் நெகிழக்கூடாது. ஒரு வார்த்தை கூட உபயோகமற்றதாக நிலத்தில் விழக்கூடாது. அப்பங்களை குறித்த அற்புதம் தேவனை சார்ந்திருப்பதை குறித்து போதிக்கிறது. கிறிஸ்து 5000 பேரை போஷித்த போது அவரிடம் ஆகாரம் இல்லை.
அவருடைய அதிகாரத்தில் எந்த பொருளும் இல்லாதிருந்தது. பெண்களும் குழந்தைகளும் தவிர 5000 ஆண்களுடன் அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார். தம்மை இங்கே பின்பற்றும்படி அவர் அவர்களை அழைத்திருக்கவில்லை. எந்தவித அழைப்போ அல்லது கட்டளையோ இல்லாது அவருடைய சமூகத்தில் இருக்கும் ஆவலில் அவர்களாகவே வந்திருந்தனர். ஆனால் நாள் முழுவதும் தமது போதனைகளை கவனித்த பிறகு அவர்கள் பசியோடும் பலன் இழந்தும் இருப்பார்கள் என்று அவர் அறிவார். அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெகு தூரத்தில் இருந்தனர். இரவும் சமீபமாயிற்று. ஆகாரத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவு அவர்களில் அநேகரிடம் பணம் இல்லாதிருந்தது. அவர்களுக்காக 40 நாட்கள் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தவர் பசியோடு தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல அவர்களை விடமாட்டார். இயேசு இருந்த இடத்தை தேவனே ஏற்பாடு செய்திருந்தார். இயேசுவும் அந்த தேவையை சந்திப்பதற்கு பரலோக தகப்பனை சார்ந்திருந்தார். நெருக்கடியான இடங்களில் கொண்டு வரப்படும்போது நாமும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு அவசரத்திலும் தமது கட்டுக்குள் எல்லையில்லாத ஆதாரங்களை வைத்திருக்கிற அவருடைய உதவியை நாம் தேட வேண்டும். இந்த அற்புதத்தில் கிறிஸ்து பிதாவிடமிருந்து பெற்றார். அதை அவர் தமது சீடரிடம் கொடுக்க, சீடர்கள் மக்களுக்கு கொடுக்க, மக்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்தனர். இவ்விதம் கிறிஸ்துவில் இணைந்திருக்கும் அனைவரும் அவரிடமிருந்து ஜீவ அப்பத்தை பெற்று மற்றவருக்கு கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் இடையே அவருடைய சீடர்கள் நியமிக்கப்பட்ட தொடர்பு சாதனங்களாக இருந்தனர். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று இரட்சகர் கொடுத்த அறிவிப்பை கேட்டபோது சீடர்களின் மனங்கள் பாரமடைந்தன. உணவு வாங்க நாம் கிராமத்துக்கு போவோமா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சீடர்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். எனினும் சாப்பிட இயேசு அவர்களை அழைக்கவில்லை. மக்களுக்கு பரிமாறும்படி அவர் கூறினார். உணவு அவர்கள் கைகளில் பெருக கிறிஸ்துவிடம் சென்ற சீடரின் கரங்கள் எப்போதும் நிறைந்திருந்தன. இருந்த கொஞ்சமே அனைவருக்கும் போதுமானதாய் இருந்தது. மக்கள் போஷிக்கப்பட்ட பின்னர் சீடர்கள் பரலோகம் ஏற்பாடு செய்திருந்த அருமையான அந்த உணவை இயேசுவோடு உண்டனர். ஏழைகள், அறியாமையில் இருப்பவர்கள் மற்றும் வேதனைப்படுகிறவர்களின் தேவைகளை பார்க்கும்போது எவ்விதம் பல வேளைகளில் நமது இருதயம் சோர்ந்து போகிறது. நம்முடைய கொஞ்ச பலமும் குறைவான ஆதாரங்களும் இந்த பயங்கரமான தேவைக்கு எவ்விதம் உதவ முடியும் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். அதிக திறமை கொண்ட யாராவது இந்த வேலையை நடத்தவோ அல்லது ஒரு ஸ்தாபனம் இதை பொறுப்படுத்திக் கொள்ளவோ நாம் காத்திருக்கலாமோ? கிறிஸ்து நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் வைத்திருக்கிற செல்வத்தை, உங்கள் நேரத்தை, திறமையை உபயோகியுங்கள். உங்கள் வார்கோதுமை அப்பங்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். ஆயிரக்கணக்கானோரை போஷிப்பதற்கு உங்கள் ஆதாரங்கள் போதுமாயிராவிடினும் ஒருவருக்கு போதுமானதா இருக்கலாம். கிறிஸ்துவின் கரத்தில் அவை அநேகரை போஷிக்கக்கூடும். சீடரை போல உங்களிடம் இருப்பதை கொடுங்கள். கிறிஸ்து அந்த ஈவை பெருக்குவார். எளிமையோடும் உண்மையோடும் அவரை சார்ந்திருப்போருக்கு அவர் பலன் அளிப்பார். மிகவும் குறைவாக தோன்றுவது மிகவும் செழிப்பான விருந்தென்பதை நிரூபிக்கும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணமுள்ளவர்களாவீர்கள். 2 கொரிந்தியர் 9:6-11.